ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான நல்ல பூரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூரி நீங்கள் போட்டாலும் நல்ல உப்பலாக ரொம்ப நேரத்துக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கான டிப்ஸையும் நான் அதில் சொல்ல போகிறேன். அது கூட பூரி மசால் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான பூரி. இது எப்படி செய்யறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இதில் நல்ல பூரி உப்பெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ரவை. இதில் வந்து ஒரு கப்புக்கு நான் 3 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்க்குறேன். ரவை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவை சேர்த்தா நல்லா பூரி நல்லா மொறு மொறுன்னு வருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். பூரி மாவுக்கு எப்பயுமே நல்லா வந்து டைட்டாக பிசையணுங்க. தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். நல்லா வந்து டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க மாவை. இப்படி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா எண்ணெயும் வந்து நல்லா ரொம்ப குடிக்காது, எண்ணெய் ரொம்ப இதெல்லாம் வரும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டாச்சு. டைட்டாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ரெஸ்டில் விடுவோம். 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நான் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா தேய்ச்சி நம்ம பூரி போட்டு எடுக்கலாம். பூரிக்கு எப்பயுமே எண்ணெய் தொட்டு தாங்க பூரிக்கு வந்து சேர்க்கணும். மாவு தொட்டு தேய்க்கக்கூடாது. நான் எண்ணெய் தொட்டு நல்லா ஃப்ளாட்டாக நல்லா தேய்ச்சிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த பூரி மேக் பண்ணுறதுக்கு அந்த மேக்கர் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் செய்யலாம். நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா வந்து பரத்தி தேய்ச்சிட்டு நான் வந்து நல்லா ரவுண்டாக உங்களுக்கு இந்த ஷேப் வேணாலும் தேய்ச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதை நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக இல்லை எந்த ஷேப் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் போடுங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து போடுறேன். நல்லா சப்போஸ் உங்களுக்கு ரவுண்டாக தேய்க்க வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வந்து பூரி நல்லா ரவுண்டாக வரும். இதுக்கு வந்து நல்லா வந்து எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சோன்னே இப்போ பூரி போடுறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே தெளிச்சு விட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும் ஃபுல்லாக. பூரி வந்து பாருங்கள் நல்லா உப்பெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பூரி வந்து அந்த அமுங்காமல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பூரி நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம். ரவை சேர்த்தனால வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. பூரி கண்டிப்பாக அமுங்காது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வைக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் வந்து நான் செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன சைடிஷ் வேணாலும் செய்யலாம். மசால் செஞ்சுக்கலாம், இல்லை குருமா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கொண்டக்கடலை மசாலா, என்ன மசால் வேணாலும் பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் வந்து பூரி போட்டோன்னா பூரி அமுங்கிடுது, உப்பெல்லாம் வரமாட்டேங்குதுன்னு தானே நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பூரி நல்லா கண்டிப்பாக உப்பெல்லாம் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா பூரியும் நான் செஞ்சுட்டேன். நல்லா பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. நான் இன்றைக்கி பூரி மசால் தாங்க செஞ்சுருக்கேன். பூரி மசால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.